இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது மாநகராட்சிக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்படுமா? சிறப்பு திட்டங்கள் ஏதாவது? அதாவது சிறப்பு திட்டங்கள்ல கோவை நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களே இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிநீர் புதிய திட்டம், குடிநீர் திட்டம் 93 திட்டம், அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி, புதிய மேல்நிலை நீர்த்தேக்கம் தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது, 3 இடங்களிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள், நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுவோம். சிறுவாணியில வந்து இந்த 45 அடிக்கு மேலே ஏற்றவர்கள் கேரள அரசுகள் வந்து தண்ணியை திறந்து விட்டு முதலமைச்சர் இல்லாங்க, ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறுவாணி அணியில இன்னும் கொஞ்சம் ஏற்றினா அப்பதான் குடி தண்ணீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு அது 2-3 டிஸ்பியூட் அவங்க இருக்கு. நீர்வளத்துறை அவங்களோட கேரள அரசோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது பூரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க. சார், இப்ப நெல்லாயன் மண்டபத்துல கவுன்சிலர் ஒன்று ஆட்சேபனை தெரிவிச்சார்ல, ஒரே நிமிஷம் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நீங்க உள்ள போய் பாத்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி கேளுங்க சார். அப்புறம் எல்லாரும் சார், ஒண்ணு இல்ல, ரெண்டு வருஷத்துல வந்து ஊழல் நடந்ததா சொல்லி பல ADMK குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாசத்துல வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணிய கைது செஞ்சு சிறைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க.